ஒரு நாளைக்கு சேர்த்துட்ட பரவாயில்ல ஓயாம சேர்த்து உடம்பு கெடுத்துக்கிட்ட என்ன பண்றது ஏனே கருவாட்ட குழம்பு விடுனே இப்ப நம்ம வந்தமே வண்டி ஆமா சாதாரண வண்டிக்கு ஸ்டெப்னி இருக்கா இல்லையா இருக்குப்பா இருக்குப்பா சாதாரண வண்டிக்கே ஸ்டெப்னி இருக்கறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் இருந்தா தான் என்ன கேக்குறே ஒண்ணு வச்சிட்ட பரவாயில்லையே நம்மால 6 மாசத்துக்கு ஒண்ண மாத்தி சீசன்லயே ரெண்டு ரெண்டா மூணு நாள் வச்சு அடிக்குறாங்க விடுனே பொளச்சிட்டு போடுமே இப்படியே சாகுறாங்க போ அவசரத்துக்கு கொண்டாட்டி ஆத்திரத்துக்கு அப்பாட்டி பல நாள் போட்டு சோறு சாப்பிடுவோம் சரி ஒரு நாள் வெளிய ரோட ஓடறதுக்குள்ள சாப்பிடுவோம் ஆமா அது மாதிரி நினைச்சு ரெண்டு வண்டி ஓட்டுவோம் எந்த வண்டில இன்ஜின்ல குபுக்கு குபுக்குன்னு போகத்தலி அடியாக்கி ஒழுகுதோ சரி அது எஃப்சிக்கு விட்டுட்டு ஒரு வண்டி வச்சு பொளப்ப கவனிப்போம் வருங்க பொண்டாட்டிக்கு மாளுக பாப்பாட்டிக்கு மாளுக பொண்டாட்டிக்கு மாளுக பாப்பாட்டிக்கு மாளுக பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு பாப்பாட்டிய செத்துக்கிட்ட புண்ணியவான்களுக்கும் வணக்கம் பொண்டாட்டிய கையில பாப்பாட்டி வச்சிருக்கோம் புண்ணியவானுக்கு வணக்கம் எங்கள் வணக்கமே அங்கு வணக்கமே எங்கள் வணக்கமே அங்கு வணக்கமே வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் நமஸ்கா வெல்கம் ஐயா உங்க நாலு பேத்துக்கு குடுக்குறேன் என்னத்தை வணக்கத்தை குடுக்குறேன்னு சொல்ல வந்தேன் சரி வந்தாரை வாழ வைக்கும் நாடு வந்தமிழ்நாடு தமிழ்நாடு வந்த உடனே வாங்க நல்லா இருக்கீங்களா வீட்டுக்கு வாங்க சரி சாப்பிடுவோம் எதை பால் பழம் சாப்பிடுவோம் சரி அப்ப நம்மால கூப்பிடுவாங்க ஆமா அது மாதிரி சில ஊர்ல நாரத்தை 11 மணிக்கு ஆரம்பிப்போம் ஆமாப்பா 10 மணிக்கு கூட ஆரம்பிச்சிருக்கோம் ஆரம்பிச்சிருக்கோம் ஆனா நம்ம ஊர் சத்திரப்பட்டி ஆமா தங்கமான ஊர் கண்டிப்பா இன்னைக்கு அதனால தான் 8 மணிக்கு நாரத்தை ஆரம்பிச்சிருக்கோம் போய் சொன்னால பொறுங்க சொல்லணும் ஏப்பா நம்ம வந்தது வேணா 8 மணியா இருக்கலாமே ஆமா ஆனா ஆரம்பிச்ச காரணம் என்ன வயிறாரா சாப்பிடுங்க ஆமா நாடா கரங்க மாதிரி பார்க்காம சொந்த கரங்க மாதிரி ஆமா முத்தண்ணே வீட்டுல வச்சு சாப்பாடு அருமையான சாப்பாடு ஆமா ஏற்பாடு பண்ண செஞ்ச யாரு சின்னச்சாமி என்ன ஆமா எல்லாம் நம்ம நண்பர்கள் தான் ஆமா நல்லா வயிறாரா சாப்பிடுங்க எல்லாம் சொந்த பந்தத்தை பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னா 6 மணி லேட்டா ஆரம்பிச்சிருக்கேன் நம்ம ஊர்ல
லேட் ஆரம்பிச்சீங்களா அம்மா நீங்க எல்லாம் பாக்குற வாட்ச் நான் பாக்குற வாட்ச் ஒரே வாட்ச் என்ன வாட்ச் இழுச்ச வாட்ச் தான் அது சரி அது கிடைக்கிறதே பெரும்பாடு அது சொல்லு சில ஊர்ல நாடத்த ஆரம்பிச்சா நடுவ கொச்ச கைத கட்டி ஆமா ஆண்கள் தனியா பெண்கள் தனியா பிரிச்சு உட்கார வச்சறாங்க நம்பிக்கை இல்லாம அம்மா நம்ம ஊர்ல எல்லாத்தையும் ஒண்ணா மண்ண ஓட்டற காரணம் என்ன என்ன காரணம் அவங்க சூடா இருந்தா நாடகம் சூடா இருக்கும் அப்படி சொல்லு 12 மணிக்கெல்லாம் கிண்ணன் இருக்கானா எது ஆடங்க அவங்களுக்கு இருந்தா நம்ம என்ன செய்ய முடியும் சரி குடி போய் குளிச்சு விட்டா குட்டி வர முடியும் ஒண்ணும் பண்ண முடியாது ஒண்ணும் பண்ண முடியாது உங்களுக்கு இருந்தா நீங்களே சரி பண்ணிக்கங்க சரி உங்களுக்கு இருந்தா நீங்களே சரி பண்ணிக்கங்க பண்ணிக்கங்க எனக்கு இருந்தா நானே சரி பண்ணிக்கிறேன் கோயிலுக்கு போயிட்டு வந்து இப்பெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது கண்டிப்பா கொடுத்துக்குள்ள கைய கால நீட்டுங்க உங்க கைய உங்க கால கால நீட்டிங்க தயவு செஞ்சு கொடுத்துக்குள்ள யாரும் விரல மட்டும் நோண்டி விட்டாதீங்க ஏனே பெரிய வில்லகமாய் போயிரும் என்ன சொல்ற சின்ன குழந்தையில பறந்த மண்ணுல விரல விட்டு வளர்ந்துட்டுப்பாங்க சரி திடீர்னு மூக்குல சில வந்து அவங்க மூக்குல விரல விட்டுவாங்க ஆமா அவ தெரியாம விடுவாங்க ஆமாமா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கூட பாருங்க எப்படி இந்த பொடி போடுற குழந்தை கொளுச்சுக்காதீங்க இப்படி ஒரு ஹூத்து அள்ளி இப்படி ஒரு உதறு நாலு வத்துக்கு அவஞ்சு உயிரும் இப்படி ஒரு வெதரு அவ வாயில போட்டு பிரச்சனை பண்ணிடாதீங்க வீடு சீட்டை குடிங்க இடம் இருந்தா கையில உடனே உங்க கையிலே உடிச்சுக்குங்க வீடு சீட்டை மட்டும் ஏன்னா நேத்து போன ஊர்ல பெரிய பஞ்சாயத்து என்ன பஞ்சாயத்து அப்படி நான் சாத்த குமரிக்கிட்டு இருக்கான் சரி அது கூட பெரிய மனுஷன் சூட்டை பத்த வச்சுட்டாரு சுருட்டு நான் சாதாரண சுட்டா ஆத்தாடி எத்தண்டி என்னது இவ்வளவு பெரிய சுருட்டு யானை மார்க்க சுருட்டு பக்கத்துல உட்காந்து கூட புது மாப்பிள்ள முடிஞ்சா கல்யாணம் சரி நேரம் பார்க்க வந்து ஆர்வ குழந்தை டவுசரும் போடல சட்டியும் போடல சரி இந்த விஷயம் அவருக்கு தெரியாது தெரியாது அப்ப நான் சாரி முடிச்சு உள்ள போயிட்டான் போயிட்டாங்க இவர் கையில உடிச்சிட்டு பேசாம படுத்துட்டாரு எதப்பா சுருட்ட சரி அது தக தகன்னு கொல்லிக்கட்ட மாதிரி புகஞ்சுக்கிட்டு இருக்கு சரி இவர் தூங்குறாரு புது மாப்பிள்ளை தூங்குறாரு தூங்குறாரு புது மாப்பிள்ள கால தூக்கி இங்கிட்டு போட போட இவருடைய தூக்கி அங்கிட்டு போட அங்கிட்டு போட கடைசியில இவர் சுருட்டு அவர் சுருட்டுல பட்டு கல்யாணத்தை 6 மாசம் தள்ளி போட்டாங்க மாவு கிட்ட போடுற அளவுக்கு முன்னாய் போச்சு அதே போல நம்ம அமைதி காத்து எங்களை நாடத்தினை கண்டளிக்கு மாதிரி கட்டுக்கொண்டு எங்களுடைய கதை பையனத்தை தூங்க கொண்டோம் பேரன் பூண்ட பெரியவர்களே பெரு மதிப்பு மரியாதைக்குரிய தாய்மார்களே நண்பர்களே நாடகள் அரசர்களே காலையில கடை சென்று மாலையில விட்டு திரும்பி இம்மண்ணையும் மாளிகர்களாக மாற்றி வரக்கூடிய விவசாய தோழர்களே பள்ளியில பயின்று வரக்கூடிய மாணவ மாணவ கண்மணிகளே உயர்திரு காவல்துறை சார்பாய்வாளர்களே மற்றும் விழாவினை சீரோடும் சிறப்பும் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களையும் தாய்மார்களையும் வருக வருகவன எங்களின் சார்பாகவும் எங்களது நாடத்தின் அமைப்பாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய உயர்திரு எஸ் சின்னசாமி பயணசியர் மற்றும் குடும்பத்தார்கள் நாடகமாக இந்த நாடகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அனைவரையும் வருக வருக பண்ண எங்களின் சார்பாகவும் அருமை தம்பி மிருதங்க சக்கரவர்த்தி மணிவண்ணன் மற்றும் நாடக அமைப்பாளர் அருமையப்பா முத்துக்காளை அவருடைய கலைக்கும் சார்பாக நன்றி நன்றி கலந்த அன்பு வணக்கம் வணக்கம் உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள் உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள் வீடு வெள்ளம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள் அண்ணா சொன்ன வழி கந்த நன்மை தீருங்கள் அண்ணா சொன்ன வழி கந்த நன்மை தீருங்கள் நீங்க நல்லாயில் போடும் நாடு முன்னேறே இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறே காலையில்
நிலவுமே நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னீர் இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னீர் ஸ்ரீராமபுரம் வடிவேல் கொத்தனார் அவர்கள் எனக்காக பத்ரவாயும் இங்கே தாளத்தினை தாவி தாவி வேஸ்து கொண்டிருக்கக்கூடிய குரங்கு வேல்முருகன் அவர்களுக்கு பத்ரவாயும் அன்பளி பழங்கி பெருமை சேர்த்திருக்கின்றார்கள். எங்கள் இருவருக்கும் அன்பளி பழங்கிய அன்பு அன்னார் அவர்களுக்கு நன்றி, நன்றி கலந்த அன்பு வணக்கம். இதே வேலை அலையறாங்க பத்ரவாய்க்கு நம்ப மாட்டியா அண்ணே? நாடகம் ஆரம்பிச்சாச்சு. ஆமா, நாடகம் நல்லபடியா இருக்கிறது உங்க கையில இருக்கு. கண்டிப்பா நல்லபடியா நடத்துறது எங்க கையில இருக்கு. ஆமா, ஏன்னா சில பேருக்கு நல்லா பாடினா பிடிக்கும், பிடிக்கும். சில பேருக்கு நல்லா பேசினா பிடிக்கும், பிடிக்கும். சில பேருக்கு நல்லா வேஷம் போட்டு வந்தா பிடிக்கும், சரி. சில பேருக்கு நல்லா துணிவு விட்டு வந்தா பிடிக்கும். ஆமா, சில பேருக்கு ஒண்ணுமே பிடிக்கா. என்னென்ன சொல்றேன், மொட்டையா சொல்றியா? அவங்கதான் தூங்குவாங்க, தூங்கி எந்திரிச்சு காலையில சொல்லுவாங்க என்னன்னு, நாடகம் நல்லா தான் இருந்துச்சு, நான் தான் தூங்கிட்டேன். அண்ணே அப்படி சொல்ல மாட்டாங்க, நாடகம் நல்லாதான் இருந்துச்சு, பப்புனுக்காரு மூஞ்சு முகரதான் சரியே இல்ல அப்படின்னா. அப்படி சொன்னா கூட பரவாயில்ல தம்பி, சில ஊர்கள சொல்லுவாங்க. எப்படி? நல்ல நடிகருக்கு நல்லா பேசிட்டு இருந்தாங்க, நல்லா பாடிட்டு இருந்தாங்க. சரி, இந்த பெட்டிக்கார முகரைய பாத்தியா? பேசியே நாடகத்தை கெடுத்துட்டேன். அப்பா உங்களப்பா கையாட்டி பக்கம் போயிருக்கியா இல்லையா? ஆமா அங்கடா. ஆமாப்பா. சரி சரி சரி, கோயில் பூசாரிக்கு அஞ்சு பேர், காலையில காசு கொடுக்கறவங்க அஞ்சு பேர், இந்த பதினஞ்சு பேர் தான் உட்காந்து நாடகம் பாக்குறாங்க. சரி, வால்யூம் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. நம்ம ஆர்வ குளம்ல வந்தவன அண்ணே ஏத்துன நம்பம்ல, சரி ஏத்துன திரும்பி பாக்குறேன், ஏத்திட்டார். எதுல? டாடா ஏசி இல்ல. அப்புறானே நான் சொன்னது வாலி மேத்த சொல்லி. சரி, கடைசியில சாமனப்புறம் ஏத்திட்டாரு டாடா ஏசியில. அப்புறம் என்ன பண்றது? திரும்ப வர சொல்லி அண்ணன் நாடகம் முடியல, முடியல. வாலிம் தான் ஏத்த சொன்னேன். சரி, பயங்கர விடுஞ்சுதான் நாங்க முடிப்போம்னு அவர் சொல்றாரு. யோ, நாங்க மூணு பங்கன் கட்டணம் வாங்கியிருக்கேன். சரி, பத்து மணிக்கு எல்லாம் நாடகம் முடிக்கிறது இல்லையா? ஆமா, அப்பதான் வெளியே வந்திருக்கேன். வெளியே வந்திருக்கேன், அப்பவே முடிக்க சொல்றேன். சரி, ஏன்னா தெரியாத ஊர்களுக்கு போனோம்னா விஷயங்கள் வேற மாதிரி ஓடி போயிடும். இரவுனா பகல், வரவுனா செலவு, நல்லது நான் கட்டத்தை பிறப்பு, நான் இறப்பு. ஆமா, ஒரு மனுஷனுடைய பிறப்பு எல்லாத்துக்கும் தெரியும். தெரியும், முதல் மாசம் ஜனவரி, ரெண்டாம் மாசம் பிப்ரவரி, பிப்ரவரி பத்தாம் மாசம் டெலிவரி. என்ன சொல்றேன், பிறப்போட கணக்கு இறப்புன்னு யாருக்குமே தெரியாது. கண்டிப்பா கண்டிப்பா, அது தெரிஞ்சு அவளை ஆட்டவாடத்துக்கு வேலை இல்ல. ஒரு மனுஷனுக்கு 90 வயசு, நாலு பொம்பளை பிள்ளைங்க, ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைக்கும் 100 பவுன் போட்டு கல்யாணம் கொடுத்துருக்காரு. 100 பவுனா? ஆமா, ஒரே பெரிய கோடீஸ்வரன் இல்ல, பெரிய பணக்காரரா? ஆமா. சரி, ஒரே ஒரு மகன் டெல்லியில வேலை பார்க்கிறார். அப்பறப்பட்ட நல்ல மனுஷனுக்கு உயிர் போக மாட்டேங்குது. என்ன உயிர் போக மாட்டேங்கிறா? 10 மாசமா எடுத்துக்கிட்டு கிடக்குறாரு. சரி, எப்ப பார்த்தாலும் ஒரே இழுவதே. எப்படி? அத பாக்கணும். எது? அத பாக்கணும். எது? திரும்ப
அதை பார்க்கணும். எதப்பா? ரத்தம் அர்ப்பஞ்சு ஒரு என்னடா வாக்கணும்னா சொல்ல மாட்டேங்கிறான். ஆஹா. அப்பதான் பொண்டாட்டி ஞாபகம் வருது. என்ன ஞாபகம்? நம்மளுக்கு ஒரே ஒரு மகன். சரி. கொல்லி வைக்கிற டெல்லில அவள வாக்குறான். ஆஹா. ஒருவேளை கலைவன் குயிர் மகமேடலா இருக்கும். இருக்கும். ஒத்த பையன் இல்ல. ஒத்த பையன் இல்ல. மகன் வர சொல்லுவோம். சரி. மகன் பால ஊத்துற கலைவன் செத்து போறான்னு சொல்லி மகனே வர சொல்லியாச்சனே. சரி. மகன் வந்து பாலை ஊத்தி ஊத்தி நல்லபடியா போய் சேர்ந்தப்பா. ஆஹா. அத்தை தங்கச்சி நான் காப்பாத்திறேன். சரி. அம்மா நான் பாத்துக்கறேன்னு சொல்லி பாலை ஊத்திட்டான். ஊத்திட்டான். குடிச்சிட்டு கலைவன் ஜாகணமா இல்லையா? ஜாகணமா இல்லையா? ஆகல இல்ல. ஒப்புறானே அப்பவும் ஜாகலையா? திரும்பலத்துட்டான். எப்படி? அத பார்க்கணும். எதை? அத பார்க்கணும். எதப்பா? ஒரு முதல்ல எதரா வாக்கணும்னா சொல்ல மாட்டேங்கிறான். சொல்ல மாட்டேங்கிற. அப்பதான் பொண்டாட்டி ஞாபகம் வருது. என்னன்னு? இவன் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கள்ள பொண்டாட்டி வச்சிருந்திருக்கான். அப்புறம்னா கள்ள பொண்டாட்டி. அப்பாட்டி. சரி. பழைய கையி. பழைய கையி. பாத்து 20 வருஷம் ஆச்சு. சரி. ஒருவேளை கலவுல உயிர் அவ மேல தான் இருக்கும். அவளை கூட்டி வர்றதுக்கு ரெண்டு ஆளை விட்டு. சரி. கூட்டி வந்தாச்சு. கூட்டி வந்தாரு. அவ வந்தா கொன்னட்றான். எப்படி? அங்க கல்யாணம் 20 வருஷம் முன்னாடி வச்சிருந்தான். ஒருமுளம் பூ வாங்கி கொடுத்தானா? ஒருமுளம் பொச்சு வாங்கி கொடுத்தானா? மறுபடியும் அருள்மிகு யாரும் போகணும்னு விருப்பப்பட்டா உள்ள விசிட்டிங் கார்டு வச்சிருக்கேன். சரி. வந்து வாங்கிக்கிங்க. 108 ரூபா. தச்சனை. தச்சனை. ஆமா. 108ல தான் போகணும். 108ல தான் வரணும். வரணும். வழியே கிடையாது. வாய் விட்டு சிரிச்சால் நோய் விட்டு போகும். சிரிப்பும் சிந்தனையும் ஒரு மனிதனுக்கு அவசியம். அம்மா சிரிக்கிறதுலே பயன்படுத்தி விட்டுறாங்கப்பா. எப்படி? குப்பை மேட்டில் ஒருத்தர் நின்று சிரிப்பான். குப்பையெல்லாம் பறந்துடும். எப்படி? குப்பை பூரா போயிடும். போயிடும். வட்டிக்கு வாங்கணும் சிரிப்பேன். எப்படி? அது சரி. திரும்ப ஒரு மாசம் கழிச்சு இருப்பேன். எப்படி? 108 ரூபாய்ல ஒரு மாசம் கழிச்சு. ஆமா. திரும்ப குறைஞ்சிடும். குறைஞ்சிடும். என் பாக்கெட்ல இருக்கிற வரைக்கும் வேகமா சிரிப்பேன். சிரிப்பேன். இருக்கிறது குறைஞ்சிடும். குறைஞ்சிடும். அப்படி எல்லாம் படம் சிங்கிருந்தாலும் நல்ல வெள்ளிக்கிழமையிலே. ஹலோ ஹலோ. நல்ல வெள்ளிக்கிழமையிலே ஆதிபராசக்தி அம்மா உள்ள வாசலிலே பாட்டெடுத்தேன் உந்தன் பெருமை சொல்ல வண்ணப்பூ தொடுத்தேன் நீ சூடி கொள்ள பூ கொடுத்தேன்.
சத்திரப்பட்டியில் அமர்ந்தவர்கள் வாழ்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி 5ஆம் ஆண்டு வழிபாட்டு குழு மற்றும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய உயர் எஸ் சின்னசாமி பைனான்சியர் மற்றும் அவர் குடும்பத்தார்கள் நடத்தும் பிரார்த்தனை நாடகமாக தமிழகத்திலே தலை சிறந்த கலைஞர்கள் பங்கு பெறும் நமது முன்னோடி கலையரங்கிலே நாட்டாமலை மகமாயி பெரிய கருப்பு சின்ன கருப்பு என்ற தெய்வீக நாடகம் சிறப்பாக நடைபெறும். எங்களது நாடகத்தில் பங்கு பெறும் கலைஞர்கள் என்ன பொன்னரமாக விளங்கி நாட்டு மக்களும் நல்லா செய்யக்கூடிய நடிப்பு சக்கரவர்த்தி அருமை சகோதரர் தம்பி துறை அவர்கள் இவருக்கு இடையிலே பெரிய கருப்பசாமி மற்றும் சிவபெருமானாக நடித்து நல்லா செய்ய காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். உங்கள் வீட்டு பிள்ளை மருங்காபுரி எம் ஜெயராமன் அவருடைய இளைய மகன் ஜெய மணிகண்ட பிரபு அவர்கள் ஆர்மோனியமன் பின்பாடலை இசைப்பார்கள். சங்கீத மேகம் தீரம்
பரிசில் அடித்து கைதட்டி பெருமை சேர்த்த ரசிகர்களுக்கெல்லாம் நன்றி, நன்றிகளும் தன்பு வணக்கம். நாளை பிறந்த நாள் காணும் கொண்டாடப்படும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லி அன்பு உள்ளத்தின் சார்பாக 20 ரூபாய் அன்பு பழகி பெருமை சேர்த்திருக்கின்றார்கள். அன்பு அண்ணார் அவர்களுக்கு நன்றி. கொத்தனார் வடிவேல் அவர்கள் சார்பாக அருமை தம்பி மணிகண்ட பிரபு அவர்களை பாராட்டி அன்பளி வழங்கி பெருமை சேர்த்திருக்கின்றார்கள். எனக்கு அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்த அருமையினார் கொத்தனார் அருமையினார் வடிவேல் அவர்களுக்கு என் சார்பும் நன்றி. அதற்கு நிகராக மிருதங்க சக்கரவர்த்தி, மிருதங்க வித்வான், இன்னிசை மன்னன், கோடியடி குமரர் என்று தமிழகம் எங்கும் தலக்கணக்குதானே என்று விட்டு முடிச்சு வரும் மணப்பாறை அருமை தம்பி ஜே மணிவண்ணன் அவர்கள், அருமை மாப்பிள்ளை சரவணன் அவர்களும் மிருதங்கம் டோலக் என்ற பரவனை சிறப்பாக சேர்ப்பார்கள்.
செட்டி அண்ணன் அவர்கள் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி குழுவின் சார்பாக இந்த இளம் வயதிலேயே மிருதங்க சக்கரவர்த்தி வித்துவான் என்று பெயர் பெற்ற மணி அவர்களுக்கு குழு சார்பாக அந்த 200 ரூபாயை குழுவின் சார்பாக 200 ரூபாய் அன்பளி வழங்கி பெருமை சேர்த்த அருமை தம்பி மிருதங்க சக்கரவர்த்தி ஜே மணிகண்டன் அவர்கள் சார்பாக விழா கமிட்டியாளர்களுக்கும் ஆதிபராசக்தி குழு அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. நன்றி கலந்த அன்பு வணக்கம். தம்பி நீங்க வாச வாத்தியத்துக்கு 200 ரூபாய் அன்பளிப்பு வாங்கிருக்கீங்க, அப்ப எவ்வளவு வாத்தியம் இருக்கும்? ஆமா இன்னும் உள்ள கிடக்கு கிடக்கு. இப்ப நம்ம ஒன்னு இழுத்து விடுவோம். எப்படி எவ்வளவு வலி வருதுன்னு பாப்பா பாப்பா. ஆசியா தத்தும் கிட்டதும் கிட்டதும் தந்தி கிட்ட கத்தாதி கிட்ட கத்தாதி கிட்ட கத்தும் தத்தி தகதி மிதின்னத்தும் அருமை மாப்பிள்ளை சருக வழிபட்டை சேர்ந்த சூர்யா அவர்கள் ஆல்ரவுண்டரை இசைப்பார்கள். மேற்கு தோட்டம் சோனையப்பன் என்பவர் மிருதங்கத்தான் மணிக்கு 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கிறார். மணிவேல்
ஹார்மோனிய வித்வான் மணிகண்ட பிரபுவிற்கு 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கிறார். அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்த அருமையான அவர்களுக்கு கலை சர்வாபுக்கு நன்றி. எங்களுக்கெல்லாம் தாயும் தந்தைமாக விளங்கி தாளத்தினை சேர்த்து கொண்டிருக்கூடிய அருமை சகோதரர் மனைவி வேல்முருகன் அவர்கள் தாளத்தை இசைப்பார்கள். மரியாதைக்குரிய மிருதங்க சக்கரவர்த்தி அருமை மாப்பிள்ளை கரூரை சேர்ந்த பிரகாஷ் அவர்களின் சார்பாகவும் வள்ளிநாயகி மணப்பாறை ஈஸ்வரி அவர்கள் சார்பாகவும் எஸ் முருகன் ஆசாரி அவர்கள் 50 ரூபாய் அன்பளிப்பு வழங்கி பெருமை சேர்ந்திருக்கின்றார்கள். அன்பு அப்பா அவர்களுக்கு நன்றி, நன்றி கலந்த அன்பு வணக்கம். சாப்பாடு அப்படி போடணும்னே ஏன்னா எத்தனை மறந்தாலும் காலையில காசை மறந்துடுவோம், பணத்தை மறந்துடுவோம், ஆனா போட்ட சோத்த மறக்க மாட்டான். சத்திரப்பட்டில அன்னைக்கு அவ்வளவு அருமையா இருந்துச்சு, சொல்லிக்கிட்டே இருக்கிறது சாப்பாடு ஒண்ணுதான், இனிப்பு வகையோட. அம்மா வாழைப்பழம் வேற, வாழைப்பழமா? ஆமா, கள்ள முட்டாயி வாழைப்பழம் எல்லாம் வச்சது நம்ம ஊர்லதான். ஏன்னா எங்களுடைய விஷயம்புரம் தெரியும் போட்டு இருக்கு. என்னன்னு நம்ம ரெண்டு பேரும் மாலை போட்டு வந்துட்டு தப்பா போச்சு. என்ன பண்றது, 4 வாழைப்பழம் 6 கள்ள முட்டாய் இருப்பேன் நான் வந்திருக்கேன். மாலை போட்டுருக்கனால கொஞ்சம் சிரமமா போச்சு. சரி, இசைக்குழுவையும் என்னையும் பாராட்டி மதிப்பிற்கு மரியாதைக்குரிய இந்த நாடகத்தின் அமைப்பாளர் உயர்திரு, இங்கு மட்டுமல்லாது தமிழகத்திலே எங்கு நாடகம் நடந்தாலும் அங்கே நாடக கலைஞர்களுக்காக அமர்ந்து நாடகத்தினை கண்டு வரக்கூடிய நடிகர்களுக்கெல்லாம் அன்பளிப்பு வழங்கி பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் பைனான்சியர் எஸ் சின்னசாமி அவர்கள் சார்பாக 500 ரூபாய் அன்பளிப்பு வழங்கி பெருமை சேர்த்திருக்கின்றார்கள். அன்பு உள்ளதற்கு நன்றி, நன்றி கலந்த அன்பு வணக்கம். அண்ணனை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். ஆமா, கொரோனா காலத்துல ரொம்ப சிரமப்பட்ட காலத்துல ஆமா அண்ணன் வந்து அவரா போன் அடிச்சு, ஆமா நம்ம நாடக கலைஞர்களுக்கு என்ன உதவி வேணாலும் என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பா நான் மனநோகாம செய்யற அப்படின்னு சொல்லி எனக்கெல்லாம் நிறைய உதவி அண்ணன் பண்ணிருக்காங்க. உண்மையுமே அவருக்கு வந்து எங்க குடும்பத்து சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமா, சின்ன தம்பி என்ன மாதிரி ஒரு நண்பர் வந்து அவர் வயசுக்கும் எங்களுக்கு வித்தியாசமா வித்தியாசமே கிடையாது, நிறைய இருக்கு. ஆமா, ஆனால் நம்மளுடைய கலை அவரை இழுத்திருக்கிறது. அந்த கலைக்கு அவர் அடிமையானாலும் அவருடைய நட்புக்கு நாம் அனைவரும் அடிமை. அன்பு அண்ணாரை போல எங்களை மட்டுமல்லாது தமிழகத்தில் உள்ள அனைத்து கலைஞர்களையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்ம மாதிரி கிராமங்கள் இருக்கிற வரைக்கும் நாடகத்துக்கான நடிகர்களுக்கு எந்த ஒரு குறைமை இருக்காது என்பதை சொல்லி அண்ணார் அவர்கள் வாழ்க வளர்க என்று நன்றி, நன்றி கலந்த அன்பு வணக்கம். சாப்பாடு அருமையான ஏற்பாடு, சிறப்பாக உணவு வழங்கி பெருமை சேர்த்த உயர்திரு அருமை சகோதரர் முத்துக்குமார் அண்ணார் அவருடைய இல்லத்திலே சிறந்த சமையல், அருமையான வரவேற்பு, அன்பான உபசரிப்பு, அன்பு அண்ணார் அவர்களுக்கும் அதிலே பரிமாறிய சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி. மைக்கு குறைக்கு லைட்டு வெயிட்டு டீப்பு டாப்பு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற ஒளி ஒளி அமைப்பு ஸ்ரீ அங்காளம்மன் ஆடியோஸ் சத்திரப்பட்டி தேவி சத்திரப்பட்டி அங்காளம்மன் தேவி சத்திரப்பட்டி நல்ல பொருள் குளம்பரம் தேவையில் அண்ணந்தே எடுத்துக்காட்டு. கண்டிப்பா கண்டிப்பா. சிறந்த இசையகத்தார்களுக்கும் நன்றி, நன்றி கலந்த அன்பு வணக்கம். எங்களது நாடகத்தினை விடியும் முறை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய சுப தங்கராஸ் ஒளிப்பதிவாளர்
அதில் பணியாற்றும் அன்பு தம்பி கலிய மூர்த்தி, கலியமூர்த்தி அவர்களுக்கும் கலைமூர்த்தி அவர்களுக்கும் அருமை மாப்பிள்ளை சரவணகுமார் அவர்களுக்கும் நன்றி. ஏன்னா அங்க போய் உட்கார்ந்த எல்லாத்தையும் சொல்லித்தான் ஆகணும். அது மட்டும் இல்லாம ட்ரிபிள் கே கண்ணன், ட்ரிபிள் கே மூன்று கே கண்ணன் அவர்களுக்கும் நன்றி. அத்தோடு நன்றி, வணக்கம். அரசாங்கத்துக்கு சொல்லிடுறேன், அதுல எடுத்து நல்லா போட்டு விடுங்கப்பா. ஒவ்வொரு நாரதரும் ராஜவாட்டு 700-7000 ரூபாய் கேக்குறாங்க, ஒரு பப்புனு 7000 ரூபாய் கேக்குறாரு, டான்ஸ் 5000 ரூபாய் கேக்குது, மெட்ராஸ் போயிட்டு வந்தா திரும்ப 10000 கூட கேப்பாங்க அப்படின்னு சொல்லிருங்க. நம்மளுக்கு ஜிஎஸ்டி போடட்டும், பேசாம இருப்பா ஊர் அம்ப எழுத்து விட்டுறாங்க. அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை என்று நாட்டு மக்கள் நல்லா பெற்றக்கூடிய மணப்பாறை ஜெய சுசிலா அவர்களும், புதுக்கோட்டை மாநகரத்திற்கே தமிழகம் எங்கும் வெற்றி முரசு கொட்டி வரும் ராதா செல்வி அவர்கள் டான்ஸ் ஆங்கர் எடுத்து கலக்குவார்கள். மொத்த கொட்ட பல்லழகி மற்றும் அண்ணன் முத்துக்காளி அவர்களும், மிருதங்க சக்கரவர்த்தி ஜெய மணிவண்ணன் அவர்களும் நாடகம் வைப்பு, மூன்று உள்ளங்களுக்கும் நன்றி. நன்றி கலந்த அன்பு வணக்கம். நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாட்டினிலே எங்கும் சொல்லுவோம் ஜீவதையா.